நாம் எவ்வளோ விதவிதமாக சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த ரோட்டோரமாக நிற்கிற தள்ளுவண்டிக்கார அண்ணாச்சியோட கார சட்னியை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி அந்த ரோட்டோட கார சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்தாப்பில் போடும்போது டேஸ்ட்டு நல்லா வரும். அடுத்து 3 தக்காளி பழத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 5-6 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு சட்னி நல்லா செக்கச்சவேன்னு வர்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்துலேயும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணியே போதும். அடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தாளிப்பு கொடுத்து சட்னியை ஒரு வதக்க வதக்கிக்கோங்க, இல்லைனா வெங்காயத்தோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இதை 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக விட்டுருங்க. தக்காளி பழத்தோட புளிப்பு போக கூட கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கடையில் வைக்கிற சட்னியில் தக்காளிக்கு போக அவங்க இன்னும் கொஞ்சம் புளி சேர்ப்பாங்க. தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சமாக 1 துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடியில் பிடிக்காமல் வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான தள்ளுவண்டி கடை கார சட்னி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.